எல்லாருமே உடல்நலம் மீதாவும் நிறைந்த செல்வம் உயிர்கள் மீங்கானம் ஓங்கி வாழ இறைவர்களும் குருவர்களும் இயற்கையும் என்றென்றும் துணை நிற்குமாக. ஓகே, நமக்கு இப்போ நமக்கு யோகா கிளாஸ் நிறைவடைஞ்சிருக்கு. நீங்க கண்டிப்பா ரெகுலரா யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஓகே, இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆன்மீக சாதனை தவம் சொல்லிட்டு நமக்கு கின்னஸ் ரெக்கார்டுக்காக வர ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி ஒரு தவம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த தவத்தை நம்ம கத்துக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. இது ஒரு முறை இது பஞ்சபூதங்களையும் நவ கோள்களையும் மையமா வச்சுதான் இந்த தவத்தை சுவாமிஜி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதை நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே காலங்காலமா தொண்டு தொட்டு வந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா பக்தி மார்க்கத்துல என்னவா வச்சிருக்காங்கன்னா இந்த நவகிரகங்களை சுத்தி நம்ம கோயிலுக்கு சிவன் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்குலாம் போனா பாத்தீங்கன்னா அந்த 9 கோள்கள் வச்சிருப்பாங்க. அதை சுத்தி வரும்போது நமக்கு ஏதாவது தோஷங்கள் அந்த பரிவர்த்தனைகள் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நீங்க சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னோர்கள் வந்து சான்றோர் பெருமக்கள் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து அதை நம்ம பண்ணிட்டு இருந்திருப்போம். எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம் அப்படிங்கறது நமக்கு அது மட்டும் தெரியும். ஆனா உண்மையிலே என்னன்னா அதை நம்ம பண்ணும்போது அந்த கோள்களை அதை நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது அதை பார்க்கும்போதே அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு நன்மை செய்யும் அப்படிங்கும் போது இந்த சுவாமிஜி இதை மையமா வச்சுதான் 5 எலமெண்ட்ஸ்ல இருந்தும் 9 பிளானட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜிய நம்ம நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக அதை நம்ம விஷுவலாவே அது உங்களுக்கு வந்து இப்ப நீங்க விஷுவலாவே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த தவம். அந்த தவத்தை ஒரு முறை முழுசா பாத்துடுங்க. பாத்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாருமே செய்யலாம். எந்த வயசுல செய்யலாம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்டுக்கு மேல எல்லாம் செய்யலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்க விளையாட்டுத்தனமா இருப்பாங்க, சரியா கவனிக்க மாட்டாங்க. அதனால 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாருமே 100 வயசு வரைக்கும் எல்லாருமே செய்யலாம். ஓகேவா, இந்த தவத்தை நீங்க ஒரு முறை விஷுவலா பாத்துருங்க. 28ஆம் தேதி அதாவது கம்மிங் சண்டே ஞாயிற்றுக்கிழமை மதியானதம் ஈவினிங் 6 மணிக்கு ஓகேவா, மாலை 6 மணிக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டுகள். அன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா சுவாமிஜியோட நினைவு நாள், 15வது நினைவு நாள், அன்னைக்கு வந்து பௌர்ணமி நாள். ஓகேங்களா, இது ரெண்டையும் மையமா வச்சு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. நமக்கு வந்து இதுல மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி அப்படிங்கிற ஒரு சேனல், அதாவது யூடியூப்ல ஸ்கை யோகா டிவிங்கிற ஒரு சேனல்குள்ள நீங்க போயிட்டு அதுல பஞ்சபூத நவகிரக தவம் ஆன்மீக உலக சாதனை தவம்னு ஹெட்லைன் வரும். அதுல கீழே பார்த்தா பஞ்சபூத நவகிரக தவம் ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ளே பண்ணீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். இதை நீங்க விஷுவல் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு லைவா ஒளிபரப்புறாங்க, 6 to 7 1 hour ஒளிபரப்புறாங்க. அதுல சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கீழே வந்து சாட் பாக்ஸ்ல வந்து உங்களோட பேரு உங்களோட பேரை டைப் பண்ணிட்டு வாழ்வு வளமுடன் டைப் பண்ணிக்கலாம், இல்ல சிம்பிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு பிபிஎல்ஆர் பெரம்பலூர் ஷார்ட் ஃபார்ம் பிபிஎல்ஆர் போட்டுட்டு நீங்க சாட் கொடுத்துருங்க. இது மாதிரி மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா சிறிய அளவுல நம்ம குருவுக்கு செய்யற மிக சிறிய அளவுல இந்த உதவி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு ஈட்டி தரும். ஏன்னா இந்த உலகம் முழுவதுமே அன்னைக்கு பஞ்சபூத நவகிரக தவம் செய்யறாங்க. இப்போ உலகம் முழுவதுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் எரியும் போது வெளிச்சம் எப்படி இருக்கும், அப்போ 1000 லைட்டு 1 லட்சம் 10 லட்சம் லைட் இருந்தா எப்படிங்க வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகம் முழுவதுமே அன்னைக்கு பஞ்சபூத நவகிரக தவம் வச்சு உலக சாதனை படைப்போம். அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து செய்யும் போதுதான் இது வெற்றியா மாறும், சாதனையாக மாறும். ஒருவர் மட்டும் தனியா செய்யறதுனாலயோ 10 பேர் 100 பேர் செய்யறதுனால ஒரு சாதனையா தெரியாது. ஆனா உலக மக்கள் அனைவருமே சேர்ந்து செய்யும் போதுதான் இது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும். இது ஆன்மீக சாதனைக்காக நாம செய்த ஒரு சின்ன உதவி. மறந்து நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து இன்னையில இருந்தே நீங்க எப்பெல்லாம் டைம் இருக்கும் அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க அப்படி பாத்துக்கோங்க. 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீங்க உள்ளார லைவ்ல வரும். அப்ப நீங்க உள்ள போயிட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்டு நீங்க சாட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. பண்ணிடலாமா எல்லாருமே இந்த சின்ன ஒர்க் நம்ம பண்ணிடலாமா? ஓகே, எல்லாருமே பண்ணிடுங்க. நிறைவா வாழ்த்துக்கள், வாழ்த்த வளமுடன்.